அன்பார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 2014 வருஷ பலன் எப்படி இருக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கும்பராசிக்குண்டான பலன்களை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு 5 இடத்துல குரு இருக்காரு. குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது கும்பராசிக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். 5 இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் 11 இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 9 இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த கும்பராசிக்கு குரு மிகச்சிறந்த அளவில் பலன்களை கொடுத்து நல்ல வழியை காட்டுவார். குறிப்பாக இவங்களுக்கு 9 இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், பாக்கியமான விஷயங்களை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மாதிரி லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11 இடத்தை பார்க்கறதுனால மிகச்சிறந்த யோகங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. மேற்கொண்டு ராசியை நேரடியாக பார்க்கறதுனால ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைச்சாலும் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகம் இருக்கணும். எவ்வளோதான் சிறந்த பதவி இருந்தாலும் அல்லது நிறைய சொத்து இருந்தாலும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடியதுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கணும். அந்த அளவுக்கு கும்பராசிக்கு குரு பகவான் பார்த்து கொடுக்க போகிறாரு. ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு தன லாபாதிபதி. அப்படி இருக்கும்பொழுது இந்த குரு இப்போ இருக்கக்கூடிய நிலைமை கும்பராசிக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக அமையுது. அடுத்தபடியாக சனீஸ்வரன். இப்போ சனி வந்து இருக்கக்கூடிய இடம் அவருடைய சுப ஆதிபத்தியங்கள் பெறக்கூடிய இடம், ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட ராசிநாதன்ற முறையில் அவர் உச்சம் பெறுறது மிகச்சிறந்த அமைப்பு. இவங்களுக்கு தந்தை வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், பாட்டனார் வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இப்போ கிடைக்கும். இவங்களுடைய பூர்வீகத்தில் இவங்க நல்ல பெயர் புகழோட சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இப்போ இவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு சனியுடைய இந்த 9 இடத்துல இருந்து உச்சம் பெறக்கூடிய தன்மை இவங்களுக்கு சிறந்த அளவில் வாழ்க்கையில் வெற்றி, உச்சம், நம்பர் 1 அப்படின்ற இடங்கள் எல்லாம் கொடுக்க போகுது. இப்போ இந்த குரு பகவானுடைய வக்கர நிலைமையில பார்க்குறோம். குரு கும்பராசிக்கு 5 இடத்துலேருந்து வக்கரம் ஆகும்பொழுது அவரால் கிடைக்கக்கூடிய யோகங்கள், நல்ல பாக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் தொய்வான நிலைமைக்கு போகும். அப்போது இவங்க குறிப்பாக இவங்க பெரிய வேலைகளை எடுத்து போட்டுக்கிறது. இவங்க குரு 5 இடத்துல இருக்கிறதும் ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதும் ஏற்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்ற நிலைமையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து தன்னுடைய நிலையை உணர்ந்து மிக நிதானமாக செயல்படும் போது குரு வக்ரம் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. எதையும் திட்டமிட்டு நிதானமாக செய்யணும் குரு வக்ர காலகட்டங்களில். இதே மாதிரி சனி வக்ரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசிநாதன்ற முறையில் அந்த ராசி அதிபதி சனி கிரகம் வக்ரம் ஆகிறது கொஞ்சம் தெளிவான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதுவும் இவங்களுக்கு வக்கரம் ஆகும்போது 8 இடத்துல இருக்காருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டம சனியாக வருவார். அப்போது இவங்க சனி வக்கர காலம் சொல்லக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் தன்னுடைய பதவி, தன்னுடைய படிப்பு, குறிப்பாக உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அக்கறை அதிகமாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இப்படியா சனி வக்ரம், குரு வக்ரம் இந்த 2 காலகட்டமும் கும்பராசிக்கு சிறப்பான பலன்களை தராது. இப்போ பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குரு பயிற்சி 5 இடத்துலேருந்து 6 இடத்துக்கு வரப்போகிறாரு. அப்போது 5 இடத்துலேருந்து இவருக்கு சிறப்பான ஒரு நிலைமையும் நல்ல சந்தோஷங்களையும் கொடுத்துட்டு இருந்த குரு 6 இடத்துக்கு வரும்பொழுது இவருக்கு விரோதம், கடன், சத்துருக்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படாத அளவுக்கு இவங்க பார்த்துக்கும் பொழுது உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கணும். கடன் வாங்குறதா இருந்தால் ஸ்திர சொத்துக்களை உருவாக்குறதுக்கோ அல்லது தொழிலுக்கோ கடன் வாங்குறதா இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட இடங்களில் வங்கிகள்ல இருந்து கடன் வாங்கணும். அந்த மாதிரி இவங்களுக்கு சத்துருக்கள், விரோதிகள், எதிரிகள் இருக்கும் பொழுது அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக காம்ப்ரமைஸ் ஆகி போகணும். இப்படிலாம் போகும்பொழுது வரக்கூடிய குரு பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்கும். இருந்தாலும் தனாதிபதி லாபாதிபதின்ற முறையில் அவர் உச்சமாகிறது மிகச்சிறந்த அமைப்பு. இவருக்கு பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். குடும்ப அமைப்பும் நல்லாயிருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் இவருக்கு ஆதரவாக இருப்பாங்க.
ராகு கேது பெயர்ச்சின்னு பார்க்கும்பொழுது இப்போ ராகு கேதுக்கள் ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடத்துல இருக்காங்க. மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கும்பராசிக்கு மிகச்சிறந்த யோகத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து தந்தை வழியா கொஞ்சம் கஷ்டங்களை பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாரு. கேது பயிற்சியாகி இரண்டாம் இடத்துக்கு வர்றதும் ராகு பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு போறதும் கும்பராசி அன்பர்களுக்கு தொய்வான பலன்களாக தான் இருக்கு. காரியத்தடை, குழப்பம், மனசஞ்சலம், கவலை போன்ற விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வரும். குடும்பத்தில் சரியான நிலையில் இவங்க வந்து அனுசரித்து போகலன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அதனால் ராகு கேது பயிற்சியின் போது குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல உறவு நிலையை ஏற்படுத்திக்கணும். வீர சாகச விஷயங்கள், பெரிய தொழில் தொடங்கிறது, அளவுக்கு அதிகமாக வந்து பணம் செலவு பண்ணி பெரிய அளவில் தொழில் தொடங்கிறது, வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். இப்படியாக குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கும்பராசி அன்பர்களுக்கு சற்று தொய்வாக தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் முழுக்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். இப்போ தசாபக்திகளின் ரீதியில் பார்க்கும்போது கும்பத்துக்கு சுக பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய முழு யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான், பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய புத்த பகவானுடைய திசைகள்லாம் நடக்கும் பொழுது, தசாபுக்தி நடக்கும் பொழுது கோச்சார ரீதியாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதில் சமாளிக்க முடியும். மாறாக இவங்களுக்கு ருணரோக சத்துர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர திசை, இவங்களுக்கு இயற்கையிலேயே பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரக திசை போன்றதெல்லாம் சூரிய திசையெல்லாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுயஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். சுயஜாதகத்தில் எல்லா சக்திகளையும் பலங்களையும் தரக்கூடிய ராசியாதிபதி லக்னாதிபதி, பூர்வ புண்ணியம் பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்களை தரக்கூடிய பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி, சிறந்த ஒரு பலத்தையும் சிற சொத்துக்களையும் நல்ல தொழிலையும் தரக்கூடிய கேந்திராதிபதிகள்லாம் சிறப்பாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. பலம் குறைவாக இருக்கும் பொழுது இவங்க அந்த கிரகங்களுக்கு தகுந்தவாறு பரிகாரங்கள் பண்ணி தன்னை பலப்படுத்திக்கணும். கும்பராசில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டாம் அதிபதி இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் ஆறாம் இடம் வந்தாலும் உச்சம் பெறுறதும் இவங்களுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும். மேற்படிப்பு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது மேற்படிப்பு தொழில் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்க கடினமாக உழைச்சி விடாமுயற்சியோடு படிக்கும்போது நல்ல நிலைமைக்கு வர முடியும். உத்தியோகம், தொழில் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் தன்னுடைய பதவியில் உயர்வடையலாம், தொழில் பண்ணுறவங்க தொழிலை விரிவுபடுத்தலாம், பிரமாதமான நிலைக்கு வர முடியும். குடும்பம் சொல்லும்போது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறதும் பிறகு பயிற்சிக்கு அப்புறம் உச்சம் பெறுறதும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் சுப காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவி அந்யோன்யமா அன்பா அனுசரித்து விட்டு கொடுத்து போவாங்க. இப்படியாக எல்லா பலன்களும் சிறப்பாக இருக்கும் பொழுது இந்த வருஷத்தில் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன? கும்பராசி அன்பர்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான், சனி வாரங்களில் இவங்க கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, குறிப்பாக ஹனுமனை ஆஞ்சநேயரை கும்பிடுறது, பைரவரை வேண்டது சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல் விரத நாட்கள்னு சொல்லும்போது சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சஷ்டி, கிருத்திகை, அமாவாசை, சங்கடகர சதுர்த்தி, பௌர்ணமி என்ன வந்தாலும் அந்த நாட்களில் விரதம் இருக்கணும், அந்த பூஜைகளில் மாலை நேரங்களில் கலந்துக்கணும். வருடம் ஒரு முறை இவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும். அது மாதிரி சனீஸ்வரனுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறுக்கு போயிட்டு வரணும். திருவன்காடு, கஞ்சனூர் அல்லது ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களுக்கு முடியும் போது போயிட்டு வரும்போது இந்த வருஷம் இவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்படியா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2014 வருஷம் பயிற்சிகள் சுமாராக இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற நிலைமை நல்லா இருக்கு. நம்ம சொன்ன மேற்கொண்ட பரிகாரங்கள் மூலமாக இவங்களுக்கு சிறந்த வெற்றியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் கிடைக்கும்.